தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்ற விஷயம் வந்து சாதாரணமான விஷயம் அதில் வந்து நடிகை பார்த்தீங்கன்னா யார்கிட்டையுமே சீக்காமல் தமிழ் சினிமா வந்து ஓடிட்டார் அப்படின்னு சொல்லி கூறியிருக்காங்க அந்த நடிகை தான் இவங்க வந்து தமிழில் மட்டும் மொத்தமாக பதிமூணு படங்கள் நடித்திருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது அதில் ஏழு திரைப்படங்கள் வந்து சூப்பர் ஹிட் திரைப்படமாக அமைஞ்சது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இவங்க வந்து அதிகமான கவர்ச்சியை காட்டாத ஒரு நடிகையாக வளம் வந்து கொண்டிருந்தவனே சொல்லலாம் மேலும் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் கமலோடு கூட நடிப்பதற்கு வாய்ப்பு கிடைச்சது ஆனால் நடிகர் கமல் திரைப்படத்தில் நடித்தா கண்டிப்பாக மொத்த காட்சி இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த வாய்ப்பையே வந்து மறுத்துட்டாராம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நடிகர் ரஜினி ரஜினி படத்தில் நடிக்க மறுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது சுவலட்சுமி உண்மையிலே என்ன தான் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இயற்கையாகவே அங்கே வந்து ஒரு வக்கீல்னே சொல்லலாம் ஆரம்ப காலகட்டத்தில் இவங்களோட அழகுக்கு மயங்காதவங்க யாருனே சொல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு ஹோம்லியான ஒரு ஃபேஸ் வச்சிருந்தாங்கன்னே சொல்லலாம் இன்னொரு இன்ஃபர்மேஷன் சொல்லணும் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு விஜய் படம் வந்தது கரெக்டாக அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா விஜய்க்கு ஹீரோயினா தேவையாக நடிச்சிருப்பாங்க ஆனால் சூரியோட ஹீரோயினாக வந்து இன்னொரு விஜயலட்சுமி ஒருத்தவங்க நடிச்சிருப்பாங்க அந்த கேரக்டர் கூட சுவலட்சுமி தான் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணாங்களா ஆனால் அந்த டைமில் வந்து இவங்களுக்கு பட வாய்ப்புகள் அதிகமாக வந்ததுனால எல்லாத்துலேயுமே கவர்ச்சிகள் கிளாமரு காட்டணும் அப்படின்னு சொன்னதனால மட்டுமே இவங்க சினிமாவிட்டே போயிருக்காங்கன்னா பார்த்துக்குங்க அளவுக்கு வந்து டெடிகேஷனாக சினிமாவுக்கு இருந்துட்டு இப்போ வரைக்கும் ஒரு நல்ல பேர் வாங்கின ஒரு மிகப்பெரிய நடிகைன்னு சொன்னால் அது சுபலட்சுமி தான் சினிமா போனாலே ஓகேப்பா ஹீரோயின் எல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்ற பேரில் என்னென்னவோ பண்ணுவாங்கன்னு சொல்லி எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம் அப்படி பண்ணால் தான் நீ முன்னறவே முடியும்னு சொல்லி எல்லாருக்கும் அந்த பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட பிம்பமே எனக்கு வேணாண்டான்னு சொல்லி தமிழ் சினிமாவே மொத்தமாக ஒதுக்கி போட்டு ஜஸ்ட் பதிமூணு படங்களில் அவங்களோட முகத்தை காமிச்சிட்டு முடிஞ்ச முடிஞ்சதுக்கு நடிப்பை கொட்டிவிட்டு வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸை பண்ணிட்டு மொத்தமாக தமிழ் சினிமாவிட்டே போயிட்டு இவங்க நடித்த முதல் படம் என்ன பார்த்தீங்கன்னா தல்ல அஜித் கூட வந்து வா என்ன படம் பார்த்து ஆசை அப்படின்ற படத்தில் நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில் ரொம்ப க்யூட்டாகவே இருப்பாங்க அந்த வயசு அந்த படத்தில் நடிக்கும்போது ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு பதினெட்டு வயசு தான் அந்த படத்துலேயும் பெருசாக வந்து இவங்களுக்கு கிளாமர் காட்சிகள் வைக்கப்பட்டிருந்தோமே கூட முதல் படம் என்றதுனால அவங்க வந்து மோஸ்ட்டாக ஒத்துக்கிட்டாங்க ஆனால் அதுக்கடுத்து வந்து இந்த மாதிரிலாம் நடிக்கணும்னா எனக்கு சினிமா துறையே வேணாம்னு சொல்லி முடிவெடுத்து அதுக்கப்புறம் சினிமா துறையை விட்டு விலகி போனது வந்து மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துனே சொல்லலாம் ஏன்னா கமல் சாரே வந்து படத்தில் நடிக்க கூப்பிடும்போது ரஜினி சாரே கொடுக்கும்போது எனக்கு வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு வந்து ரொம்ப டெடிக்கேஷனாக அவங்க பாத்துக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க நம்ம இது மூலயமா தெரிஞ்சுக்கலாம் இதை பத்தி நீங்க நினைக்கிறேன் கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க